ஸ்டார்ச்சிங் எல்லாத்துக்குமே அந்த யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெயின் இன்க்ரீடியன்ட் இஸ் ஜவர்சி. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்கு, பேசன், கடலைமாவு, அரிசி மாவு, உப்பு, இஞ்சி அண்ட் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், கொஞ்சம் கடலை, நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரை யூஸ் பண்ணிங்கன்னா அது நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம், வறுக்க போகிறோனால அதுக்கப்புறம் டார்க் கலர் ஆகிடும். அதனால் பச்சை நிலக்கடலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த சாபுதானா வந்து நீங்கள் நல்லா புளித்த தயிரில் கொஞ்சம் ஒரு 3 hours to 4 hours ஊற போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக போட்டிங்கன்னா நல்லா அது வந்து மலர்ந்து உங்களுக்கு, நான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 1 tablespoon தான் போட்டிருக்கேன், நல்லா மலர்ந்து உங்களுக்கு அது கொஞ்சம் உப்பிக்கும், எல்லாம் உள்ளே இன்கார்பரேட் ஆகி உப்பிக்கும், ஸ்வெல் ஆகிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நல்லா புளிச்ச தயிர் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை தயிர் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வினிகர் ஒரு லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதுக்கு இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த வடையோட பேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ சாபு நான் வந்து ஒரு 2 tablespoons போட்டிருக்கேன், ஜஸ்ட் ஒரு 10 வடை வர மாதிரி போர்ஷன்ஸ். ஆக்சுவலி ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து லைக் ஃபுல் ராவாகவும் ஆட் பண்ணலாம் பச்சையாக, அப்படி இல்லைன்னா லைட்டாக ஒரு 2 minutes தண்ணியில் கொதிக்க விட்டிங்கன்னா ஹாஃப் உங்களுக்கு வந்து அது குக் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து செமை குக்டாக இருக்கு இல்லையா, அதை தோல் சீவிட்டு கொஞ்ச நேரம் தான் தண்ணியில் போட்டிருக்கேன் நான். யூஸ்வலாக ஃபுல்லாக பாயில் பண்ணிட்டு அப்படியே மேஷ் பண்ணி போடுவாங்க, இந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். ஆக்சுவலி உருளைக்கிழங்கு நல்லா சீவி போட்டுருங்க அதில். ஏன்னா ஈவனாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் ஆக்சுவலி, அண்ட் டேஸ்ட் ஆல்சோ நல்லா இருக்கும். ஸோ 2 போட்டாச்சு நம்ம. நெக்ஸ்ட் இஸ் வெங்காயம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணிட்டேன், இதில் ஒரு 1/2 portion ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோ மாவுக்கு தேவையோ அவ்வளோதான். அண்ட் தென் பச்சை மிளகாய், 1 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம், ஏன்னா ரொம்ப காரமாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும் சில பேர்த்துக்கு. தென் ஆஃப்டர் நம்ம பண்ணப்புறம் அஃப்கோர்ஸ் க்ரீன் சில்லி சட்னி ஆர் லைக் யூனோ நிறையா ஹாட் சாசஸ்லாம் இருக்குது. சீட் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்துருங்க, ஏன்னா சம்டைம்ஸ் யூனோ நிறையா வயிறு அப்செட் ஆகும். ஸோ ஆல்வேஸ் டீசீட் பண்ணுறது பெட்டர் க்ரீன் சில்லிஸ். அப்படி க்ரீன் சில்லிஸ் பிடிக்காதவங்க ஆட் சில்லி பவுடர். ஸோ க்ரீன் சில்லிஸ் ஓவர். நெக்ஸ்ட் இஸ் கடலைமாவு ஒரு 3 teaspoons ஒரு 3 to 4 teaspoons ஆட் பண்ணிக்கோங்க. த்ரீ அண்ட் ஹாஃப் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அண்ட் அரிசி மாவு இது ஒரு 2 teaspoons அரிசி மாவு, சால்ட் தேவையான அளவு சால்ட். இதில் நம்ம ரொம்ப தண்ணி போட்டே மிக்ஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஆனியனில் தண்ணி இருக்கும், அந்த கிரவர்சியும் நம்ம போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுவும் சால்ட் ஐ மீன் வாட்டர் இருக்குதுல்ல. அண்ட் கொஞ்சம் இஞ்சி, இஞ்சி வந்து நசுக்கி போடலாம் இல்லாட்டி நான் ஐ ப்ரிஃபர் சீவி போடுறேன், ஏன்னா ஈவனாக உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ஸ்ப்ரெட் ஆகும். இது
இது பேர் டவர் கிரேட்டர்னு பேர் இது கடிச்சா வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீவ சீவ ஃபுல்லாக அப்படி ஸ்ப்ரெட் ஆகாமல் இந்த மாதிரி உள்ளேயே அது விழுந்துக்கும் ஆக்சுவலி உங்களுக்கு நீங்கள் வறுத்து முடிச்ச அப்புறம் அந்த ஜவ்வரிசி வந்து முழிச்சு முழிச்சு நல்லா அந்த ஒயிட்டாக அந்த பேர்ல்ஸ் மாதிரி இருக்கும் வெளியில் ஸோ இதெல்லாம் நம்ம ஓவர் ஒன் மோர் இன்க்ரீடியன்ட் இஸ் கடலை பட் இந்த டைம் சேவ் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்குள்ள ஆயில் வந்து சுட பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து நல்ல ரைஸ் பிரான் ஆயில் எடுத்துக்கிறேன் நீங்கள் எது சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு ரிஃபைன்ட் ஆயில் ஆர் குக்கிங் ஆயில் எனி குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க அண்ட் எப்போவுமே டீப் ஃப்ரை பண்ணுறச்சா குறைச்செல்லாம் எண்ணெய் எடுக்கக்கூடாது ஏன்னா அது நிறைய ஆயில் அப்சார்ப் பண்ணும் ஸோ அது வரைக்கும் நல்லா டிப் ஆகிற வரைக்கும் யூ ஹாவ் டு டேக் ஆயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஸோ அன்டில் தென் இது ஆயில் குக் ஆகிற வரைக்கும் நம்ம அதுக்குள்ள மாவு ரெடி பண்ணிடலாம் ஸோ ஒன் மோர் நான் வந்து பச்சை கடலை நிலக்கடலை சொன்னேன் இல்லையா அது வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவன் அந்த சாபுதானா கிச்சடியில் கூட அவங்க நிலக்கடலை கடைசியில் பொடி பண்ணி போடுவாங்க ஸோ நம்ம கடலை மட்டும் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஏன்னா ஃபுல்லாக போட்டால் உங்களுக்கு அது முழிச்சு முழிச்சு இருக்கும் இந்த மாதிரி சாப்பர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஜஸ்ட் நம்ம மிக்சிலேயே வந்து ஜஸ்ட்டு பல்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணால் கீழே போய் அந்த எண்ணெய் விட்டுக்கும் உங்களுக்கு ஆக்சுவலி பல்ஸ்னால் அந்த சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் இல்லாட்டி இந்த சைடு ஓகே நான் இப்போவே பல்ஸ் மோட்ல போகிறேன் ஸோ நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் அதனால தான் நான் சொன்னேன் இல்லாட்டி அந்த அந்த எஃபெக்ட் கிடைக்காது மிக்சியில் ஃபுல்லாக போட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து அந்த கம் மாதிரி ஒட்டிட்டு அந்த ஆயில் ரிலீஸ் பண்ணும் உங்களுக்கு ஏன்னா இது வந்து ஆயில் விடும் இல்லையா அந்த நட்ஸ்லாம் இனி நட்ஸ் ஸோ அந்த பிளேடை எடுத்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸாக இருக்குது ஸோ இந்த கடலை ஆட் பண்ணுறேன் நான் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு கடலை போட்டால் இந்த வடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறெல்லாம் ரொம்ப அப்செட் ஆகாது சில பேர் மசாலா வடைலாம் சாப்பிட்டா வயிறு ரொம்ப அப்செட் ஆகும் ரெண்டு சாப்பிட்டாலே பட் இது அப்படி அப்செட் ஆகாது அண்ட் நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம் நீங்கள் அண்ட் நவ் மிக்ஸ் பண்ணலாம் நம்ம நான் இதில் அப்சல்யூட்லி இது வரைக்கும் வாட்டர் ஆட் பண்ணல முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் பட் ஸ்டில் சம்டைம் ட்ரையாக இருக்கும் அப்போ வந்து லைட்டாக கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நான் மிக்ஸ் பண்ண பண்ண அந்த ஆனியனில் இருக்கிற வாட்டரே உங்களுக்கு வந்து நல்லா இட்ஸ் கிவிங் அவுட் ஆனால் இப்போ பாருங்கள் நல்லா வடை பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துடுச்சு ஸோ இப்போ நம்ம ஆயிலும் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் ஹையில் இவ்வளோ நேரம் லோவில் இருந்தது கொஞ்சம் ஹை பண்ணிடலாம் இன்ஃபேக்ட் வாட்டரே ஆட் பண்ணாமல் நம்மளுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாவு வந்திருக்கு பாருங்கள் அண்ட் கொஞ்சமாக தண்ணி தொட்டு தொட்டு நீங்கள் வடை மாதிரி பண்ணி போடுங்க ஏதோ ஒரு பிளாஸ்டிக் ஷீட் ஆர் ஒரு வெத்தலை ஒரு வாழையில் ஒரு எனி திங் செக் பண்ணிக்கலாம் நம்ம ஆயில் எப்பவுமே டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா போட்டப்புறம் இட் ஷுட் கம் அவுட் அப்போ தான் ஆயில் ரெடின்னு அர்த்தம் ஜஸ்ட் வெட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான்ஸ்டிக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு வேலை என்னென்னா ஜவர்சி மாத்திரம் நீங்கள் ஒரு 3 hours ப்ரையர் ஊற போட்டு வைக்கணும் அவ்வளோதான் இதில் வேற இருந்து அண்ட் ரொம்ப அழுத்தி லைக் இன்னும் ப்ரெஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் ஏரியா இருந்தால் தான் மொறுமொறுன்னு இருக்கும் நல்லா
அண்ட் கொஞ்சம் ஜவர்சி இல்லையா சம்டைம் வெடி பொரியச்ச கொஞ்சம் வெளியில் வரலாம் ஸோ பி கேர்ஃபுல் கொஞ்சம் தள்ளி நின்னே பண்ணுங்க வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா சில சமயம் உள்ள அந்த முஷியாக இருக்கும் அது சில பேர்த்துக்கு பிடிக்காது அதனால தான் நான் சீவி போட்டேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 to 5 வடை போடலாம் நம்ம நல்லா சூடாக சட்னி கொத்தமல்லி சட்னி இல்லை புதினா சட்னி இல்லாட்டி நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைல் கட்டா மீட்டா சட்னி இருக்கு இல்லையா இந்த டேட் சட்னி இல்லாத அதை வச்சு கூட நீங்கள் போடலாம் கிச்சடி கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடுதானா கிச்சடி ஸோ அது கூட நம்ம ஒரு தடவை பண்ணலாம் அதுவும் இதே மாதிரி ஜவர்சி சோக் பண்ணி கிச்சடி மாதிரி பண்ணுவாங்க நம்ம உப்புமா ஸ்டைலில் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நான் ரொம்ப க்ரௌட் பண்ண போகிறதில்ல இந்த ஆயிலில் 4 வடை போட்டிருக்கேன் ஏன்னா ரொம்ப க்ரௌட் பண்ணால் சில சமயம் உடஞ்சி போயிடும் ஸோ கொஞ்சம் அது குக் ஆகிற வரைக்கும் லெட்ஸ் கிவ் சம் டைம் ஸோ அந்த ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒயிட்டாக வெளியில் முழிச்சின்னு வரும் ஆக்சுவலி ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வடை நீங்கள் இது ட்ராவல்லாம் போகிறீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்லலாம் இந்த மாதிரி நிறைய பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு பெரிய கேங்கில் போனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வடை சூப்பராக வந்துட்டுருக்கு ப்ரௌனாக மேலே அந்த பபுள்ஸ் வந்து அடங்கிச்சுன்னா நம்ம வந்து வடை ரெடின்னு அர்த்தம் நல்லா ஒரு ரெய்னி சீசன் இல்லாட்டி ஒரு சாட்டர்டே எங்கேயாவது நம்ம ஷாப்பிங்லாம் போயிட்டு வரைச்சா களைப்பாக இருக்கும் நம்மளுக்கு அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஊரை போட்டு போயிடுங்க ஜவர்சியை வந்து உடனே சுட சுட இந்த மாதிரி காஃபி ஒரு டீயோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பட் எவ்ரி டைம் பண்டிகை டயத்தில் நம்ம மசால் வடை இல்லாட்டி இந்த உளுந்து வடை தான் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் யோசிப்பேங்க என்ன இது வித்தியாசமாக இருக்கான் யூ டோன்ட் ஹாவ் டு ஊரை போட்டு அரைச்சி ரொம்ப நேரம்லாம் வேலை கிடையாது இதில் உங்களுக்கு ஜஸ்ட் அந்த கடலை மாத்திரம் பொடி பண்ணணும் அவ்வளோதான் அதுவும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் ஸோ பாருங்கள் இப்போ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கோல்டன் ப்ரௌனாக வந்துட்ருக்கு ஸோ ஹவு பியூட்டிஃபுல் இல்லை நம்ம இந்தியன் கண்ட்ரி எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் அ யூனிக் டிஷ் அதே மாதிரி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு சவுத் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் ஏன்னா மெக்சிகன் இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்கும் அண்ட் காண்டினென்டல் இட்டாலியன் க்ரீக் ஒரு ஒரு எல்லாம் சாப்பிட்றது தான் பட் ஸோ மெனி ஃப்ளேவர்ஸ் ஸோ மெனி ஸ்பைசஸ் ஸோ மெனி டிஷ்ஷஸ் ஐ திங்க் எல்லாருமே எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும் ஜஸ்ட் டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஒரே டைப் ஆஃப் ஃபுட் எப்போவுமே ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மகாராஷ்டிரன் டிஷ் பார்த்துட்ருக்கோம் இது அவங்க இப்போ வந்து நம்ம இதெல்லாம் இருக்கு இல்லையா பிள்ளையார் சதுர்த்திலாம் அவங்களுக்கு ரொம்ப கணேஷ் சதுர்த்தி இஸ் வெரி பாப்புலர் நீங்களே பார்த்துருப்பீங்க டிவியில் கலர் கலராக டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் கணேஷாக எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க அந்த மாதிரி டயத்தில் தான் அவங்க இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஐ ஹேட் அ வெரி குட் மகாராஷ்டிரன் ஃப்ரெண்ட் ஷீஸ் டு மேக் எப்போவுமே நாங்கள் ஈவினிங் மீட் பண்ணுறச்ச நல்லா ஹாட் டீயோட ஷீஸ் டு மேக் அண்ட் கிவ் திஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ் இஸ் ரெடி நெக்ஸ்ட் சர்விங் தான் ஓ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் மறக்காம ஒன்றும் இல்லைன்னா ஜஸ்ட் மாங்காய் தொக்கு கூட எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஸோ அதை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான சாபுதானா வடை பார்த்தோம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் வியூஸ்லாம் எழுதி அனுப்புங்க ஸோ பிஃபோர் ஐ ட்ரை ஒரு குவிக் ரீகேப் பார்த்துடலாம் அதுக்கு
இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி, அதாவது சாபுதானா சொல்லுவாங்க நார்த்தில். அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா கசாவா ஆர் சாகுதானா. சாகு மீன்ஸ் பேர்ல்ஸ், அதாவது முத்து மாதிரி இருக்கு இல்லையா பார்க்கறதுக்கு, நல்ல உருண்டை உருண்டையாக ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, அதனால தான் அது கால் சாகுதானா கூட சொல்லுவாங்க அது. ஸோ இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சாகுதானா அண்ட் கொஞ்சோண்டு கடலைமாவு, அரிசி மாவு, கடலை, இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. அண்ட் கடலை மாத்திரம் கோர்ஸாக இது பண்ணிக்கோங்க மிக்சியில், ரொம்ப பேஸ்டாக இல்லாமல். அண்ட் வெங்காயம் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு தண்ணி விடாமல் நல்லா மாவு பிசைஞ்சிக்கோங்க. நல்லா எனி நான்ஸ்டிக் சர்ஃபேஸ் ஒரு இலையோ வெத்தலையோ வச்சு தண்ணி தொட்டு நல்லா வடை மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக தட்டி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சாபுதானா வடை ரெடி. ஐ ஹோப் இன்றைக்கி ஈவினிங் டிஃபன் உங்கள் வீட்டில் இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ, பாய்.